பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பொய்யா? அது உண்மைதான். இவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டது. யாருடைய பாவத்திற்கு? ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால் இயேசு செய்த நீதியின் சம்பளம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணமே இல்லை. மோசேக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் வருது. மோசே சொல்றான், இந்த பிரமாணத்தை மீறினா உனக்கு அடி இருக்குடா, உனக்கு மரணம் வரண்டா அப்படின்றான். பிரமாணத்தை மீறுறான், அடி என்ன செய்து விழுகுது. ஏன் கேள்வி என்னன்னா, மோசேக்கு முன்னாடி இருந்தவனுக்கு பிரமாணமே கிடையாது, அவன் எதுக்கு செத்தான்? பைபிள் சொல்றது, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பிரமாணம் வந்த பிறகு வந்ததுக்கு பேர் என்ன? பாவம் கிடையாது. என்னது? மீறுதல். அதைத்தான் சங்கீதம் 32 சொல்றாரு. 32:1 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. ரெண்டு வேற. இயேசுவின் ரத்தம் என்ன செய்து? பாவத்தையும் மூடுது, மீறுதலையும் மன்னிக்குது. மோசே வந்த உடனே மீறுதல் தான் வந்துச்சு. பாவம் செய்தது யாரு? ஆதாம். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லவே இல்லை. நியாயப்பிரமாணம் வந்தால் தானே மீறுதல் வரும். நியாயப்பிரமாணம் இல்லை. ஆகவே பைபிள் சொல்லுது, பாவம் செய்யாதவர்களை மரணம் என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. இன்னொரு வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் தானே மரணம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பாவமே செய்யாதவனுக்கு சம்பளம் வந்துச்சே. இது எங்க பாவம் செஞ்சான்? ஆனால் இவனுக்கு மரணம் என்ற சம்பளம் கொடுக்கப்பட்டது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பொய்யா? அது உண்மைதான். இவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டது. யாருடைய பாவத்திற்கு? ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால் இயேசு செய்த நீதியின் சம்பளம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். இவர்கள் மரித்ததற்கு காரணம் இவர்கள் செய்த பாவம் அல்ல, ஆதாம் செய்த பாவம். ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இவர்கள் மரித்தார்கள். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் ஒர்க் அவுட் ஆகுது. இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனுக்கு சம்பளம் பைபிள் சொல்லலையே. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் சொன்னேன். அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் சம்பளம் தான் சொல்லல. பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்ப ஆதாம் பாவம் செஞ்சான், பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. இதை எவனுமே இது வரைக்கும் என்ன செய்யல? கேள்வி கேட்கல. அமைதியை வாங்கிட்டான். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அப்ப யாருடைய பாவத்திற்கு சம்பளம்? ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் அவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற சந்ததியினருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப எந்த பிரமாணத்தின் வழியாக இவர்கள் மரித்தார்கள்? என்னுடைய கேள்வி, இவங்க எல்லாம் மரிச்சாங்கள, இவங்கெல்லாம் பாவம் செய்யாதவர்கள் பைபிள் சொல்லுது. ஆதாமுக்கு ஈக்குவலா இவங்க பாவம் செய்யவே இல்லையா? ஆனா இவர்கள் ஏதோ ஒரு பிரமாணத்துல தானே அவன் காலியாயிருக்கணும். சார், தேவன் சர்வலோக நியாயாதிபதி, நீதிபரர். ஆதாம் தப்பு பண்ணா பிள்ளைகள் வந்து சாகுறாய். இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு சார்? இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு? ஒருவன் வந்து கொலை செய்தவன் வந்து 14 உள்ள இருக்கணும், அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. இப்ப ஜட்ஜ் வந்து இஷ்டத்துக்கு கொலை பண்ணிட்டானா, அவனை செருப்பு கட்டி இவனை அடிக்கடா, இல்லை வந்து கையில் கிடக்கிற கட்டை எடுத்தா மண்டை உடையடா, அப்படி சொல்ல முடியுமா? ஜட்ஜு சொல்ல முடியாது. ஜட்ஜு வந்து எதுக்கு கீழ்பட்டிருக்கிறாரு? சட்டத்திற்கு கீழ்பட்டிருக்கிறாரு. ஐபிசி ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கு, உங்களுக்கு முன்னாடி இருக்கு, ரெண்டு பேருக்கு நடுவில் ஐபிசி இருக்கு, இந்தியன் பீனல் கோர்ட் இருக்கு. அப்ப ஜட்ஜும் சட்டத்தை சொல்லி தான் அவனை காலி பண்ண முடியும். ஐபிசி 302 படி இவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறேன்? மரண தண்டனை கொடுக்குறேன். அப்ப என்னுடைய கேள்வி, இங்கே இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இவர்கள் பாவம் செய்யாதவர்களே,
இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீயும் நானும் ஏன் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டே ஆசீர்வதிக்கப்படுறோம் நீ புரிஞ்சுக்கலாம். பாவமே செய்யாது இருந்த போதும் இவர்களுக்கு மரணத்தை எந்த சட்டம் கொடுத்தது? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அவர் பைபிளில் கொடுத்த லா படி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த லா எங்க இருக்கு? ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது.